Hello, my name is Vidya. நான் வந்துட்டு 2014 வந்துட்டு ஏப்ரல் மந்த் வந்துட்டு நான் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணேன் பிஷப் பீப்பர் காலேஜில். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன் விஸ்வாஸ் ஐஏஎஸ் அகாடமியில். நல்லா கோச் பண்ணாங்கன்ட்டு எல்லோரும் சொன்னாங்க, அதனால தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். விஸ்வாஸ் ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரையும் நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. ரீசனிங்கு, ஆப்ஸு இதுக்கெல்லாம் வந்துட்டு தனியாக கோச்சிங் கொடுக்குறாங்க. ஒரு மேடம் வருவாங்க, அவங்க எல்லாமே ஃபுல் சாப்டர் வைஸ் எல்லாமே கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆப்ஸ் பொறுத்தவரை சாப்டர் வைஸ் எல்லாத்துக்கும் கோச்சிங் தராங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு படிக்கிறதுக்கு. இது தவிர்த்து நிறைய டெஸ்டர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க வீக்லி மந்த்லி வைஸ். இங்கிலீஷ்க்குன்னு தனியாக கோச்சிங் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்க்குன்னு ஒரு மேடம் வருவாங்க, அவங்க தனியாக கோச்சிங் தருவாங்க. அதுக்கு இங்கிலீஷ் வைஸும் நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய மெட்டீரியல்ஸ், இப்போ எக்ஸாம் வரப்போது, ஏதாவது ஒரு பேங்க் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னுட்டுன்னா அதுக்குன்ட்டு பார்த்து தனியாக, அதாவது ஒரு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கும் தனித்தனியாக கோச்சிங் கொடுப்பாங்க. ஐபிபிஎஸ்க்கு தனியாக, ஆர்ஆர்பிக்கு தனியாக, ரயில்வே சம்மந்தப்பட்டது தனியாக, பேங்கிங் தனியாக, அந்த மாதிரி நிறைய தனித்தனி ஃபீல்டுக்கு கோச்சிங் தராங்க இந்த ஐஏஎஸ் அகாடமியில். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நான் இப்போ ஐபிபிஎஸ் இப்போ இந்த வருஷம் நடந்த ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸில் வந்துட்டு நான் பாஸ் ஆகியிருக்கேன். அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த விஸ்வாஸ் ஐஏஎஸ் அகாடமி தான். நான் வந்து ரெகுலராக படித்தேன் இந்த விஸ்வாஸ் ஐஏஎஸ் அகாடமியில். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது. ரொம்ப நான் இந்த சான்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்.